குழந்தைகள் கேள்வி கேட்பதை ஊக்குவிப்பதன் மூலம் தன்னம்பிக்கையுடனும் அச்சமின்றியும் அவர்களின் எதிர்காலம் அமையும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவில் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் அறிவியல் என்பது தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை விதிகளை உள்ளடக்கியது மட்டுமல்ல என்றும் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம் என்றும் குறிப்பிட்டார் அறிவியல் வளர்ச்சியை ஊக்குவிப்பது நமது அரசியல் சாசனத்தில் அடிப்படை கடமையாக உள்ளது என்று அவர் கூறினார் பெற்றோர் குழந்தைகளிடம் கேள்வி கேட்டு அதற்கு பதில் கூறுமாறு அவர்களை வற்புறுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மாறாக அவர்களை கேள்வி கேட்க பெற்றோர் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் அவர்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார் தன்னம்பிக்கையுடன் ஒரு தலைமுறை வளரும்போது தேசமும் உடையதாக மாறும் என்று அவர் தெரிவித்தார் மனித வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தி வாழ்வை எளிமையாக்குவதே அறிவியலின் முக்கிய நோக்கம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார்